உங்களோட ஃபோனில் குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது பிடிஎம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்கேன் நண்பா. சர்ச் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன டிகிரியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டாவதாக இருக்கிறது வந்து எம்எஸ்சி, நான் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னென்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க, அதை கிளிக் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பாஸ்வேர்டுன்னு இருக்கிற இடத்துல வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன டேட்டா ஆஃப் பர்த் இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ போட்டுக்கிட்டேன், உங்களுக்கு தெரிய விடாதுன்னு சொல்லிட்டு நான் அதை பிளர் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா என்டர் கேப்சான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு வந்து கீழே வந்து RYHUPGன்னு இருக்குது, அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இன்வேலிட் யாராவது வந்துச்சுன்னா மறுபடியும் அதை ரீலோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கேப்சா கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதும் உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதும் சைடில் வந்து மூணு பட்டன், மூணு வந்து ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதே போல் உங்களோட ரிசல்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. இதே போல் உங்களுக்கு அப்டேட் பண்ணால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.